அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரக்காய் எக் பொடிமாஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அவரக்காய், 150 கிராம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நம்ம எண்ணெய் குழம்பு தாளிக்கிறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். எவ்வளோக்குள்ளே வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நிறையா கிடைக்கும். நான் 1/2 கிலோ அவரைக்காய்க்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 1 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஏன்னா முட்டை போடுறோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவரைக்காவை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி விட்டுக்கணும். எப்போவுமே நம்ம காய்கறி பொரித்தோம்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதோடய சத்துக்கள்லாம் போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடும் போதே நம்ம வெங்காயம், தக்காளி, உப்பு சேரும் போது கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி வதங்கி வந்துடும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மித்தப்படி எல்லாத்தையும் அப்படியே போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சு இந்த முட்டையை ஊற்றிக்கிறோம். நான் பவுலில் உடச்சி ஊற்றியிருக்கேன், அந்த முட்டையை எடுத்து ஊற்றிக்கிறோம். இந்த பொடிமாஸ் எதுக்கெல்லாம் நல்ல மேட்சிங்காக இருக்குன்னா, சாம்பார் சோறு, ரசம் சோறு, காரக்குழம்பு சோறு, இதுக்கெல்லாம் நல்ல மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்ல முட்டையெல்லாம் ஊற்றி நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கு வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட அவரக்காய் எக் பொடிமாஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.